வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் நிகழ்வுகளை காணலாம் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு வீடு திரும்ப வேண்டும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் வேண்டுகோள் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் மலர் தூவி மரியாதை டெல்லியில் ஒருவருக்கு ஒமைக்ரான் உறுதி இந்தியாவில் பாதிப்பு எண்ணிக்கை ஐந்தாக உயர்வு அதிமுக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் சசிகலா காட்டம் இனி விரிவான விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு தங்கள் வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வேளாண் மந்திரி வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் போராட்டத்தை தொடர்ந்து வேளாண் திருத்த சட்டங்களை மத்திய அரசு திருப்ப பெற்றுள்ளது எனினும் தங்கள் போராட்டத்தை கைவிடாத விவசாயிகள் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் ஆனால் விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு வீடு திரும்புமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து வேளாண் மந்திரி நரேந்திர சிங் தோமர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்ற விவசாயிகளின் பிரதான கோரிக்கையை ஏற்று அந்த சட்டங்களை ஏற்கனவே மத்திய அரசு வாபஸ் பெற்றுவிட்டது அத்துடன் குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக குழுவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகளின் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கிவிட்டது என நான் கருதுகிறேன் எனவே விவசாய சகோதரர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓபிஎஸ் பி எஸ் இபிஎஸ் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஆறு முறை முதலமைச்சர் என தமிழக அரசியலில் இரும்பு பெண்மணியாக உலா வந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து எழுபத்து நான்கு நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா தனது அறுபத்தி எட்டாவது வயதில் உயிரிழந்தார் இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அவர்களைத் தொடர்ந்து அதிமுகவின் மூத்த தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் அதையடுத்து ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் திட்டங்களை நிறுத்துவோரின் கொட்டங்கள் அடக்கப்படும் நீட் தேர்வு ரத்து கல்விக்கடன் ரத்து என்று பொய் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் இனியும் தமிழர்களை ஏமாற்ற விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்தனர் டெல்லியில் ஒருவருக்கு ஒமைக்ரான் உறுதி செய்யப்பட்டதன் மூலம் இந்தியாவில் இதுவரை ஒமைக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது உருமாறிய புதிய வகை கொரோனாவான ஒமைக்ரான் தென்னாப்பிரிக்காவில் முதன் முதலாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி கண்டறியப்பட்டது இந்த வைரஸ் பத்து நாட்களில் எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கால்பதித்து உலகை அதிர வைத்து வருகிறது ஒமேக்ரான் வைரஸ் தோன்றியுள்ள தகவல் வெளியானதும் இந்தியா உஷாரானது இந்த தொற்றை தடுப்பதற்காக அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாட்டு பயணிகள் வந்திறங்குவதை தீவிரமாக கண்காணித்து வருகிறது எனினும் இந்தியாவையும் இந்த வைரஸ் விட்டு வைக்கவில்லை இந்தியாவில் கர்நாடகாவில் இருவருக்கும் குஜராத் மராட்டியத்தில் தலா ஒருவருக்கும் என மொத்தம் நான்கு பேருக்கு ஒமேக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு இருந்தது இந்நிலையில் இன்று டெல்லியைச் சேர்ந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒமெக்ரான் உறுதி செய்யப்பட்ட நபர் தான்சானியாவில் இருந்து டெல்லிக்கு வந்துள்ளார் ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர் டெல்லியில் உள்ள எல் என்ஜேபியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களில் பதினேழு பேருக்கு டெல்லியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி சுகாதாரத்துறை மந்திரி சத்யேந்திர ஜெயின் தெரிவித்தார் இவர்களுக்கு ஒமிக்ரான் வகை கொரோனா உள்ளதா என மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் டெல்லியில் ஒருவருக்கு ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்டதன் மூலம் இந்தியாவில் இதுவரை ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது அதிமுக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சசிகலா அறிக்கை வெளியிட்டுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களுக்கான ஒரு இயக்கமாகவும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இயக்கமாகவும் இரும்பெரும் தலைவர்களின் தலைமையில் செயல்பட்டு வந்தது நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினரும் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு ஒழுந்தனம் இயக்கத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒவ்வொரு தொண்டனும் வெட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்றைக்கு புரட்சி தலைவி நம்மை விட்டு சென்றார்களோ அன்று முதல் இன்று வரை நம் இயக்கத்தில் நடைபெறும் செயல்களை பார்க்கும் போது என் மனது மிகவும் வேதனைப்படுகிறது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் தொண்டர்களை மதித்து அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டும் போதுதான் அதை பார்க்கும் மற்றவர்களுக்கும் அந்த இயக்கத்தின் மீது ஒரு நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் வரும் எந்த ஒரு இயக்கத்திற்கும் கொடிபிடிக்கும் தொண்டர்கள்தான் தேவையே ஒழிய தடியெடுக்கும் குண்டர்கள் அல்ல அதிமுக தொண்டரான ராஜேஷ் இன்றைக்கு தலைமை கழகத்திலேயே தாக்கப்பட்டது மிகவும் வேதனை அளிக்கிறது இன்று நம் தொண்டர்களின் நிலையை இருவரும் தலைவர்களும் கண்ணீரோடுதான் பார்த்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் காத்த இந்த இயக்கத்தை சீரழித்து விட்டார்கள் இனியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்னைப் போன்றவர்களால் சும்மா இருக்க முடியாது தொண்டர்கள் மீது விழும் ஒவ்வொரு அடியும் ஒட்டுமொத்த கழக உடன்பிறப்புகளின் மீது விழுந்த அடியாகவும் என் மீது விழுந்த அடியாகவும் தான் நான் நினைக்கிறேன் என சசிகலா தெரிவித்துள்ளார் நெல்லையில் சாலை விபத்தில் இரண்டு மருத்துவக் கல்லூரி மாணவிகள் உட்பட மூன்று பேர் பலியாகியுள்ளனர் நெல்லை மாவட்டம் நெல்லை மதுரை வழி சாலையில் ரெட்டியார்பட்டி அருகே நாகர்கோவிலில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற கார் டயர் வெடித்து எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மீது பயங்கரமாக மோதியுள்ளது இதில் மருத்துவக் கல்லூரி நான்காம் ஆண்டு படித்து வரும் காயத்ரி பிரிட்டோ ஏஞ்சல் மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் மற்றொரு மருத்துவக் கல்லூரி மாணவி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்து வந்த நெல்லை காவல் துணை ஆணையர் சுரேஷ்குமார் உட்பட காவல்துறையினர் மற்றும் நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியாத்தத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொது மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் தொடர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ரோட்டரி ஆளுநர் வெங்கடேசன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் கண் சிகிச்சை மற்றும் இருதயம் உள்ளிட்ட பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இம்முகாமில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திட்டக்குடியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலம் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு குத்தவிளக்கேற்றி துவக்கி வைத்து பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கணேசன் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நூற்று பதினைந்து நிறுவனங்கள் கலந்து கொண்டு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளது மேலும் முகாமில் கலந்து கொண்ட அறுபது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு உள்ளது என அமைச்சர் கணேசன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் வீரராகவராவ் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இப்போவே வந்து நாங்கள் அறுபது பேருக்கு தனியார் நல்ல நிறுவனங்கள்ல அல்ல அறுபதுக்கு மேற்பட்ட ஆணைகள் கையில் கொடுத்துருவோம் என்னுடைய வேலைவாய்ப்பு துறை இயக்குனர் மாவட்ட ஆட்சியர்களுடைய முன்னிலையில் வச்சு வந்துவிட்டோம் சுகாதாரத்துறை தொழிலக பாதுகாப்புத்துறை இயக்குனர் எல்லாத்தையும் வச்சு அறுநூறு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம் குறைஞ்சது ஒரு ஆறு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தைந்து பெரிய நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நூற்றி பதினைந்து நிறுவனங்கள் இதில் வந்து விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும் கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் சர்வீஸ் சேலத்தில் நள்ளிரவு பெய்த மழையால் டிரான்ஸ்பார்மர் கம்பம் சாய்ந்து விழுந்ததில் அடுத்தடுத்து நான்கு மின் கம்பங்கள் வீட்டின் கூரை மேல் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சி பாரதியார் நகர் கொல்லம் பட்டறை பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூலி தொழில் செய்து வரும் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ள டிரான்ஸ்பார்மர் கம்பத்தை கோரி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்துள்ளனர் இதுகுறித்து மின்சாரத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து நள்ளிரவு சேலம் மாநகர பகுதியில் பெய்த கனமழை காரணமாக டிரான்ஸ்பார்மர் கம்பம் சாய்ந்து விழுந்துள்ளது இதில் குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த நான்கு மின்சார கம்பங்கள் அடுத்தடுத்து குடியிருப்பு வீடுகள் மீது விழுந்துள்ளது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் மழையால் ஏற்கனவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்ததால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் வீடுகள் மீது மின்கம்பங்கள் விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குப்பம் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிகவினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி நிவாரண பொருட்களை வழங்கினார் வேலூர் மாவட்டம் குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலம்பட்டறை கிராமத்தில் உள்ள மேம்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனால் நத்தம் உள்ளிட்ட கிராமங்கள் தீவு போல் காணப்படுவதால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் இந்நிலையில் குடியாத்தம் ஒன்றிய தேமுதிக ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தலைமையிலான தேமுதிகவின் மாவட்ட கழக செயலாளர் பிரதாப் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் தொகுதி செயலாளர் ரமணி மாவட்ட இளைஞரணி செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் பின்னர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட்டு விரைவில் புதிய பாலம் கட்டப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரண தொகுப்புகளை வழங்கினார் இதில் மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவர் ராமு புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் மேகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருத்துறை எடுத்த பழையங்குடி ஆலத்தம்பாடி கடைவீதியில் குற்ற செயல்களை கண்காணிக்கும் விதமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியடுத்த பழையங்குடி மற்றும் ஆலத்தம்பாடி கடைவீதிகள் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பழையங்குடி ஆலத்தம்பாடி ஊராட்சி நிர்வாகத்தின் வேண்டுகோளை ஏற்று சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது இதில் ஒன்றிய துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் பழங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலம் சங்கர் ஆலத்தம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ் மற்றும் ஆலிவலம் உதவி காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இரண்டு மாதங்களுக்கு பிறகு வாழைத்தார்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வாழைத்தார் ஏலம் நடைபெறுகிறது இதில் கோபி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பயிரிடப்படும் கதளி நேந்திரன் ரஸ்தாலி செவ்வாழை பூவன் உள்ளிட்ட பல்வேறு ரக வாழை ரகங்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்களிடையே வாழைப்பழங்களுக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது செவ்வாழை ரூபாய் ஐநூறு ரஸ்தாலி ரூபாய் ஐநூறு தேன் வாழை ரூபாய் நானூற்று ஐம்பதுக்கும் இதேபோல் நேந்திரன் வாழை கிலோ ரூபாய் இருபத்து ஐந்து கதளி ரூபாய் இருபத்து மூன்றுக்கும் விற்பனை செய்யப்பட்டது ஏலத்தில் கலந்து கொள்வதற்காக ஈரோடு பழனி திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் குவிந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லை பாலாமடை பஞ்சாயத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பதினாறு நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் மானூர் ஒன்றியம் பாலாமடை ஊராட்சி மன்றத்திற்கு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஐம்பத்திரண்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்நிலையில் முதல்கட்டமாக பதினாறு பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பாலாமடை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து தலைவர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் இசக்கியம்மாள் முன்னிலை வகித்தார் இதனையடுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர் அங்கப்பன் பஞ்சாயத்து தலைவர் சுப்புலட்சுமி ஆகியோர் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்ராஜ் நெல்லை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் கட்டளை அன்பு மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உட்பட்ட பாலாமடை பஞ்சாயத்திற்கு இலவச வீடுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதில் முதல் கட்டமாக பதினாறு பயனாளிகளுக்கு வழங்க என்று அவர் ஒர்க் ஆர்டர் அதாவது அந்த வீட்டு வீடு கட்டுவதற்குள்ள ஆணைகள் இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ளது இதில் பயனாளிகள் அனைவரும் கலந்து கொண்டு அதற்குரிய ஆணைகளை பெற்று சென்றனர் இதில் பஞ்சாயத்து தலைவி திருமதி சுப்புலட்சுமி மற்றும் துறை தலைவி எசகிஎம்மாள் மற்றும் வார்டு தலைவிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆணையை வழங்கினார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இது முதல் கட்டமாக வந்து பதினாறு பேருக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டாவது கட்டமாக கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில மாதங்களில் மீதமுள்ள முப்பத்தாறு பேருக்கு வழங்கப்பட உள்ளது அது மிக விரைவில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் காவிரி பாக்கம் அடுத்த திருப்பார்கடல் பாலாற்றில் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குனர் தட்சிணாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கம் அடுத்த திருப்பார்கடல் பாலாற்றில் இருந்து ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி இரண்டு கோடியே முப்பது லட்சம் செலவில் காவேரி பாக்கம் சோளிங்கர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பதினோரு பஞ்சாயத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் தக்ஷணாமூர்த்தி பணிகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து திருப்பார்கடல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு நூறு சதவீத குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதை பார்வையிட்ட அவர் தமிழகத்தில் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் கொண்டு சேர்ப்பதே தங்கள் பணி என கூறினார் இதற்காக ஒரு பஞ்சாயத்திற்கு மகளிர் சுய உதவி குழு மூலம் ஐந்து பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு குடிநீரை ஆய்வு செய்ய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் மூலம் பெறப்படும் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஆற்காடு அருகே அரசு பேருந்தின் பக்கவாட்டில் லாரி மோதிய விபத்தில் ஒன்பது பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூரில் இருந்து சென்னை நோக்கி அரசு பேருந்து சென்றது அப்போது பின்னால் வந்த லாரி பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது பேருந்தின் பக்கவாட்டின் மீது மோதிய விபத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து தேசிய நெடுஞ்சாலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள காங்கிரீட் மீது ஏறி மின்விளக்கு கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட ஒன்பது பேர் அடைந்துள்ளனர் மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து ராணிப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார் மேலும் விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்னையை நோக்கி நிற்காமல் சென்ற லாரியின் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்து காவல்துறையினர் லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கார்த்திகை மாதம் அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீ தாத தேசிகன் சாற்றுமுறை உற்சவத்தை ஒட்டி ரத்தின அங்கி உடுத்தி சேவை நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கார்த்திகை மாதம் அனுஷம் நட்சத்திரத்தை ஒட்டி தாத தேசிக சாற்றுமுறை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி பரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை அணிவிக்கப்படும் ரத்ன அங்கி அணிவிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி உடன் சிறப்பு அலங்காரத்தில் அத்திகிரி மலையில் இருந்து இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் ரத்ன அங்கி அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் பெருந்தேவி தாயார் உடன் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு குடை வழங்கி கொண்டாடப்பட்டது சென்னை ஆவடி அருகே பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் இளங்கோவின் மகனும் திருவள்ளூர் மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவருமான ஜெய மனோஜன் பிறந்தநாள் விழா மாநில மாணவர் அணி தலைவர் அசோத்தமன் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மழையால் பாதிக்கப்பட்ட இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கினார் மேலும் சென்னை திருவள்ளூர் சாலையில் வியாபாரம் செய்யும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு குடை வழங்கினார் முன்னதாக அம்பேத்கர் மற்றும் ராஜீவ் காந்தி திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ரமேஷ் நகர தலைவர் அமித் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேதாரண்யம் பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கொண்டாடப்பட்டது மருதூர் மற்றும் ஆயக்காரன்புலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் வழங்கினார் மேலும் மருதூர் தெற்கு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர் வீரதரன் மாநில அளவில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் சிறப்பிடம் பெற்று தேர்வாகி வெளிநாடு செல்ல உள்ளார் அவருக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் ஐந்து ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதரத்தினம் ஒன்றிய செயலாளர் சதாசிவம் மாவட்ட கவுன்சிலர் சோழன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை அருகே சாராயம் விற்பவர்களை பிடிக்கச் சென்ற காவலர் ஆடுமைத்த இளைஞரை தாக்கியதால் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட ராஜசூரியன் பேட்டையில் சாராயம் விற்பனை செய்வதாக மணல்மேடு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு இரண்டு காவலர்கள் சென்றபோது சாராயம் விற்பனை செய்த நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து அப்பகுதியில் மேய்த்து கொண்டிருந்த மேலத்திருவை சேர்ந்த சுரேஷ் என்பவரை சந்தேகத்தின் பேரில் மதன்குமார் என்ற காவலர் அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் காயமடைந்த சுரேஷ் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்களை விடுத்து அப்பாவிகள் தாக்கப்பட்டதை கண்டித்து ராஜசூரியன் கிராம மக்கள் மணல்மேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்து வந்த மயிலாடுதுறை துணை காவல் கண்காணிப்பாளர் வசந்தராஜ் கிராம மக்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர் வச்சுருக்கவங்களை நான் போவோம் ஏதோ ரைடு வரும் யாராவது போக வச்சுக்காங்க இங்கே அவங்க ரைடு ஏதாவது எதாவது ஆலோசிச்சுருக்காங்க போக வச்சுக்கோன்னு வரைக்கும் அந்த பையன் ஓட்டவும் அந்த பையன் ஓடவோம் நாங்கள் கீழே இருக்குவோம் என்ன பிடிச்சிட்டாங்க எனக்கு ஆனால் திரும்பி ஓடவும் இல்லை அங்கேருந்து அம்மா தான் போயிட்டான் கூப்பிட்டாங்க இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க சென்னைங்க வந்தான் ஏன் சார்னு கேட்டான் தராக வைக்கிறது நீ தான் உடந்தையா நீ தான் மெயின் காரணமா சொல்லி கேட்டாங்க இல்லைங்க சார் நான் மாடு ஓட்டு தான் சார் போகிறேன் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எல்லாம் முடிச்சு குடிச்சுட்டு கேஜி கார்டெலாம் எடுத்துக்கிட்டு பயில பஸ் வச்சு நிறைய எடுத்துட்டாங்க எடுத்துக்கிட்டு இதுக்கு முழு காரணம் தான் நீ வண்டியில் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொன்னான்னு பக்கத்தில் ஒரு லேடிஸ் வரவங்க சேர்த்து அவங்க அடுத்து அவங்க என் குரல் கேட்டுங்க இந்த வந்து என்னங்கிற மாதிரி அந்த பையனை பிடிச்சி அடிக்கிறீங்க யாரு கட்டுறதுக்கு ஏ நீ ஏதா படிப்போம் வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொன்னி திரும்பி அவங்க வீட்டுக்காரங்க அந்தாண்ட மரம் வண்டி எடுத்தாங்க அங்கேருந்து வந்து என்ன என் பொண்ணாட்டி வந்து வாடி பிடிங்கிறேன்னு அந்த பொம்பளை அப்படியே கேட்குதுங்க என்ன வாடி பிடிக்கிறேன் நான் போனிட்டு அப்படி தான் போயிருவான்னு சொன்னேன் என் பொன்னாட்டி வந்து வாடி பிடிங்கிறது

மீண்டும் ஜிம் உதவி நிகழ்வுகள் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு வீடு திரும்ப வேண்டும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் வேண்டுகோள் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஜெயலலிதா நினைவிடத்தில் எஸ் இபிஎஸ் மலர் தூவி மரியாதை டெல்லியில் ஒருவருக்கு ஒமைக்ரான் உறுதி இந்தியாவில் பாதிப்பு எண்ணிக்கை ஐந்தாக உயர்வு அதிமுக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் சசிகலா காட்டம் இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்